நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தமிழா கேமிங் சேனல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ள உங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான் வந்து சொல்ல போகிறேன். ரைட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனிமே ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பண்ணது ஏங்க அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பண்ணிருக்கேன், அதை ஒழுங்காக பண்ணி கொடுக்க. பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் மாப்பிள்ள ஏங்க அந்த ஹெட்ஷாட் அடிக்கிற எவ்வளோ பெரிய ப்ராப்ளமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்தி ஆளுகிறத வச்சுக்கோங்க. ரைட்டு, நீ சொல்ல வேண்டியதை வந்து சொல்கிறாரே அப்படின்னு கேட்டிக்க அப்படின்னா மாப்பிள்ள, நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதமாகவே கத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த எஃப்எஃபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ என்னது லீக் வந்து போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா, இப்போ கூட ரீடம் கோட் வந்து டெய்லி டெய்லி வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. நான் கூட வீடியோ போட்டுக்கிருக்கேன். ரைட்டு, ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிராண்ட் ஃபைனல் பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரீடம் கோட் தருவானுங்க, வெறித்தனமான ரீடம் கோடு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பெட்டு எமௌண்ட்டு தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள கொடுத்துட்டா இருக்கேன், கொடுக்க போகிறாடுங்க. ரைட்டுங்களா, ரைட்டு, வாய் வந்து குளர்ந்து ஏதாச்சும் மேனேஜ் பண்ணி கேட்கப்பாப்பா. ரைட், ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இல்லை நாளானிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடம் கோடு இருக்குது. 11ஆம் தேதி வந்து ஒரு ரீடம் கோடு இருக்குது, நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து நான் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் என்னென்ன பண்ணணும், எப்படி வந்து ரீடம் கோடு வந்து போட்டு எடுக்கணும் அப்படின்ற வந்து நான் சொல்லிடுறேன். அது ஃப்ரீ இங்கு பெட்டர் காஸ்ட்யூமே, அது வேறு கதை, அதை விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள 18ஆம் தேதி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைனல் வந்து நடக்க போது. அன்னைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து லைவ் வாட்சிங் டார்கெட் ரிவார்டு வந்து வைப்பானுங்க. ரைட்டுங்களா, 2 லட்சம் வியூஸ் வச்சு அப்படின்னா இந்த ஒரு பேட்டு இந்த ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரீடம் கோட வந்து கொடுப்பானுங்க, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதை பற்றி அப்படின்னா மாப்பிள்ள இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ராக்கி பெட்டும் அதுக்கப்புறம் இந்த ஒரு அமௌண்ட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதை வந்து இதில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சிருக்காங்க, அதையும் வந்து பார்ப்போம். ரைட்டுங்களா, ரைட்டு, ஸோ ஒழுகா எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல்லைக்கான அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட்டா மாப்பிள்ள, ஸோ 18ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோ லீகோட கிராண்ட் ஃபைனல் வந்து போக போகுது. ஸோ அதுக்கு லைவ் வாட்சிங் ரிவார்டாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த ராக்கி பெட்டு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு அமௌண்ட். ரைட்டுங்களா, ஸோ இது வந்து எங்கே ப்ரோ போட்டிருக்காங்க அஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 200% பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் மாப்பிள்ள ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கானுங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரிவார்டிலேருந்து ஏதாச்சும் ஒரே ஒரு ரிவார்டு தான் வந்து கிராண்ட் ரிவார்டாக வந்து தரப்போறானுங்க, அது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டானுங்க. ரைட்டுங்களா, நீங்கள் ஓட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அப்போ அதை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டானுங்க. ரைட்டு, எது கொடுத்தா என்ன வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருப்போம். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமே ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டன் ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியதுக்கு பாருங்கள், எத்தனை தடவை வந்து சொல்லிக்கிருக்கேன் பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ரைட்டு, ஸோ இதோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா பயோவில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருந்தா. ரைட், ஸோ பயோவில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து டச் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து போகுது எப்படி ஓட் பண்ணுறாங்க அப்படின்றதை வந்து பார்த்துருவோம். ஸோ மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் போய் ஓட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ராக்கி பெட்டு வேணுமா இல்லை அந்த அந்த ஷேக் ஹீட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வேணுமா எங்க என்னமோ ஒன்று வாயில் வரல. ரைட்டு, இது ரெண்டில் உனக்கு என்னப்பா வேணும், பெட்டா அமௌண்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் மேலாம் ஆசை இல்லை. ஸோ பெட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல். ஓகேங்களா, ஸோ பெட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் பவர். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அலாக்கு, ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஸ்கில்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பவரை பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரீலோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வெறித்தரமான ஒரு பெட்டு. ரைட்டு, எனக்கு வந்து பெட்டு மேலே தான் ஆசை. ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற வந்து கொடுத்துட வேண்டியதான். ஸோ மேலே அனுபவம் ஓகே. ரைட்டு, ஸோ யுவர் ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் ரெக்கார்டட் அப்படின்னு வந்து போட்டானுங்க. நான் வந்து இந்த மாதிரி சப்மிட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள கொடுத்து வச்சுருக்கேன். ரைட்டாக வாப்பில், ஸோ இந்த ரெண்டு ரிவார்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ரிவார்டு வந்து தரப்போறானுங்க, அது வந்து 100% வந்து கன்ஃபார்ம். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஓகேங்களா, ஸோ பிஆர்ஜி புகழ் அப்படின்ற ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறித்தனமான ரேங்க் புஷர், ஸோ நல்ல ஒரு கேம் பிளே உள்ளவர். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஃப்ரீ ஃபயர் வச்சு தான் அந்த அதில் வரக்கூடிய சம்பளத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் யாருமே இல்லை, பையனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஸோ உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அவரோட சேனல் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். இஸ்போர்ட்ஸில் கில்டு லீடராக வந்து இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் பிளேயரு. ஸோ அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க, அவரோட சேனல் லிங்க் கொடுக்குறேன். அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா எனிமே ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பண்ணுறது ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது, ஏன் அப்படின்னா உண்மையை சொல்கிறேன். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சிச்சு, அது அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள அவருக்கு நம்மளோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஏன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு. ரைட்டு, ரைட்டாக மாப்பிள்ள, ஸோ தயவுசெய்து பார்த்திங்க அப்படின்னா பரதராஜிக்கு ஒழுங்காக எனிமே ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பண்ணுறது ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா போட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா போட்டு தெளிவு பார்த்துக்கங்க. 18ஆம் தேதி பெரிய ரிவார்டு வந்து இருக்குது. ஸோ தயவுசெய்து யார் பார்த்துருக்கேன் அப்படின்னா மறந்துடாதீங்க, ஒழுங்காக வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா, 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரீடம் கோட் அப்டேட் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் போட்ட உடனே, அதாவது ரீடம் கோட் கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக வரும். ஓகே நண்பா, ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ நண்பா.